அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசின் மூலமாக லைசன்ஸ்டு லேண்ட் சர்வேயர் அப்படிங்கிற ஒரு பயிற்சிக்காக விண்ணப்பங்கள் பெறக்கூடிய லிங்க் ஓப்பன் ஆயிருக்கு இந்த விண்ணப்பமானது சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் பிஇ படித்தவங்க அப்ளை பண்ண முடியாது இது ஒன்லி வந்து டிப்ளமோ சிவில் தான் ஸோ வந்து இதுக்கு இந்த கோர்ஸ் வந்து எதுக்காக இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து த்ரீ மந்த்ஸ் கோர்ஸு இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படித்து முடித்தோடனே லைசன்ஸுடு லேண்டு சர்வேயர் அப்படிங்கிற ஒரு உரிமம் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க அதாவது ஒரு அது வந்து ஒரு லைசன்ஸ் இப்போ எப்படி நமக்கு லைசன்ஸ்டு பில்டிங் சர்வேயர்னு ஒரு இருக்கோ அதே மாதிரி இதுவும் ஒரு நமக்கு யூஸ் ஆகிக்கிறோம் இதை வச்சு நீங்கள் சர்வே லைனில் ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணுறாருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நீங்களே சொந்தமாக மாடர்ன் சர்வே இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஜிபிஎஸ்ஓ டிஎஸ்ஓ வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் தரக்கூடிய ஒரு உரிமம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களும் சரி மேற்கொண்டு அரசாங்கத்தில் இருந்து ஏதாவது சர்வே ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்தால் அதுக்கு உங்களை அவங்க கவுர்மெண்ட்டு பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து டிப்ளமோ சிவில் படித்த எல்லாருமே இதனுடைய இந்த இதை அப்ளை பண்ணுங்க இது வந்து த்ரீ மந்த்ஸ் கோர்ஸு இது வந்து முழுக்க முழுக்க ஒன்லி ஃபா நம்மளுடைய டிப்ளமோ எடுத்த மார்க்கை வச்சு தான் இந்த போஸ்டிங் போடுறாங்க அதாவது இந்த இதுக்கு அவங்கள சூஸ் பண்ணுவாங்க இது வந்து மற்ற கோட்டாவோ இல்லை கம்யூனிட்டியோ இல்லை மற்ற இதுவோ கிடையாது நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய மார்க்கில் இருந்து உங்களுடைய மார்க்கை வச்சு தான் கூப்பிடுவாங்க இப்போ இதுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து நவம்பர் பத்து லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ண உடனே அப்ளை பண்ணுறவங்க எல்லாருடைய அந்த மார்க் ஷீட்டையும் இவங்க என்ன பண்ணுவாங்க கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் யார் ஹையஸ்ட்டு மார்க்கோ அதில் இருந்து நூறு பேர் ஒரு பேஜுக்கு நூறு பேர் எடுப்பாங்க ஸோ நூறு பேர்த்த எடுத்து அவங்களுக்கு அவங்கள வந்து இங்கே கால் பண்ணுவாங்க அவங் அப்படி வந்தவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் செக் பண்ணுவாங்க அவங்க அப்ளை பண்ண மார்க் ஷீட் வந்து உண்மையானதா அவங்க எடுத்த மார்க் உண்மையாக அப்படின்னு நம்மளோட சிவி செக் பண்ணிவிட்டு அது ஓகே ஆன பிறகு முப்பதாயிரம் ரூபாய்க்கான நம்ம அமௌண்ட்டை பே பண்ணணும் பேங்கர் செக்காவோ இல்லை டிடியாவோ நீங்கள் கொடுத்துடணும் முப்பதாயிரங்கிறது ஒன்லி ஃபார் அந்த கோர்ஸ்க்கு மட்டும்தான் அடுத்து நீங்கள் அமௌண்ட்டையும் அந்த பாண்டு பேப்பரில் ஒரு ரூல்ஸ் அண்ட் தான் இருக்கும் அதை நீங்கள் டைப் பண்ண பிறகு நீங்கள் சிபி முடித்த உடனே அந்த டிடி அந்த டிடியையும் அந்த பாண்டையும் நீங்கள் சப்மிட் பண்ண உடனே உங்களுடைய பாஸ் முடிஞ்சிடுச்சு நீங்கள் போயிடலாம் அடுத்து என்றைக்கு இவங்க உங்களை கால் பண்ணுறாங்களோ நீங்கள் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கோர்ஸ் ஆரம்பமாகிடும் இது வந்து த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் ரெண்டு மாதம் வந்து உங்களுக்கு வந்து தேரியும் அப்புறம் அதாவது வகுப்பும் இருக்கும் தேரியும் இருக்கும் அட் சேம் டைமில் ஃபீல்டு இருக்கும் அது வந்து வந்து இந்த ஒன் மந்த் வந்து செயின் சர்வே டேப் சர்வே இதை பற்றி எடுப்பாங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சர்வே சர்வே மேட்டர் என்னென்னா அது சர்வேயுடைய ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி ஆஃப் சர்வேயிங்கு சர்வே உடைய டைப்ஸு சர்வே எப்படி பண்ணணும் எந்த மாதிரி பண்ணணும் ஒரு லேண்டை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு லேண்டை வந்து எப்படி நம்ம அளக்கணும் ஸோ சர்வே பண்ணும்போது நம்ம எந்த மாதிரி ஆரம்பிக்கணும் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் சர்வே பற்றி பேசிக்லேருந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு தெளிவாக நடத்திடுவாங்க த நெக்ஸ்ட்டு வந்து மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸாம்பிள வந்து ஜிபிஎஸ் டிஎஸ் அப்புறம் சிஓஆர்எஸ் அப்புறம் டிஜிபிஎஸ் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அதை வச்சு எப்படி சர்வே பண்ணுறது ஸோ அதனுடைய அந்த ஒர்க்கிங் பிரின்ஸிபல் என்னது ப்ரொசீஜர் என்னது ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக நடத்துவாங்க இப்போது நீங்கள் வந்து இந்த டூ மந்த்து த்ரீ மந்த்து முடியும் போது நீங்கள் வந்து ஒரு லேண்டை எப்படி பார்க்கணும் அந்த பார்க்குற கோணமே உங்களுக்கு மாறும் இப்போ வந்து மாடர்ன் சர்வே அண்டு ஓல்டு சர்வே ரெண்டாபிட்சான் ஸோ மாடர்ன் சர்வேனால் ஜிபிஎஸ்ஸு டிஜிபிஎஸ்ஸு சிஓஆர்எஸ் இதெல்லாம் டிஎஸ் வந்துடும் ஸோ ஓல்டு சர்வே மீன்ஸு இப்போ வந்து இப்போ சர்வேர்கிட்ட எப்படி ஒரு மனு வருது அந்த மனுவை சர்வேர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அந்த மனு எங்கேருந்து வரும் ஒரு மனுவில் என்னென்னா இருக்கும் ஸோ மனு வந்து எப்படி ஒரு சர்வேர்கிட்ட வருது அந்த மனுவை ஒரு சர்வேயர் எப்படி கேர் பண்ணுவார் அவர் கேர் பண்ண அந்த மனுவை ஃபீல்டில் போய் எப்படி அப்ளை பண்ணுவார் எப்படி அளப்பார் அளக் அளக்கும் போது வரக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி அவர் சால்வ் பண்ணுவார் அளந்த பிறகு அந்த மனு அடுத்து எங்கே போகும் அது எங்கெல்லாம் சைன் ஆகி திரும்ப அந்த மனு கொடுத்த அந்த காமன் பீப் ப பப்ளிக்கிட்ட போய் அவருக்கு தேவையான அந்த இதுக்காக அப்ளை பண்ணாரோ அது கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு ஹோல் ப்ராசஸை தெளிவாக நமக்கு இங்கே நமக்கு டீச்சிங் பண்ணிடுவாங்க இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சர்வே லைனில் போகிறவங்களுக்கு இப்போ பாத்தி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக எல்லாமே சிவில் இன்ஜினியர் தான் டிப்ளமோவை முடித்தாலும் பிஇ முடித்தாலும் அவங்க சிவில் இன்ஜினியர் தான் ஆனால் சர்வேகளை அதிகமான படித்தவங்க யாருமே கிடையாது கம்மி தான் பிரைவேட்டில் இன்ஸ்டியூஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படி பிரைவேட்டில் படித்தாலும் அது வந்து அரசு இது மாதிரி டேரெக்ட் கவர்மெண்டே ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்காது இது வந்து கவர்மெண்ட்டுடைய சர்டிஃபிகேட்டு லைசன்ஸு இதை நீங்கள் வந்து நீங்கள் அடுத்து நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கிடலாம் அதை வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து இதை படித்த அமௌண்ட் பே பண்ணி கட்டினா போதும் இந்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டூ மந்த்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க அது வந்து நூறு பேர்த்துக்கு இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நில அளவை பயிற்சி நிலையத்தில் ட்ரைனிங் கொடுப்பாங்க பாக்கி உள்ள ஐம்பது பேர்த்துக்கு சென்னையில் அண்ணா பள்ளையகாலத்தில் உள்ள நில அளவை பயிற்சி நிலையம் இருக்குது அங்கே ஒன்று இருக்குது அங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ ரெண்டு டே அதாவது இங்கே நூறு பேர் அங்கே ஐம்பது பேர் நூற்றம்பது பேருக்கு கால் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டூ மந்த்து முடிஞ்ச பிறகு பேலன்ஸ் ஒன் மந்த் நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஓல்டு சர்வே மாடர்ன் சர்வே அதனுடைய அதை ப்ராக்டிக்கலாக ஃபீல் அப்ளை பண்ணுறாங்கள சில மாவட்டங்களில் பண் எல்லா மாவட்டங்களையும் பண்ணுவாங்க அதில் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்கு அவங்க அனுப்புவாங்க அப்போ சேம் டைமில் நீங்கள் ஒரு சர்வே பற்றிலாம் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க தெரிஞ்சுக்கிட்டதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ப்ராக்டிக்கலாக அதை செஞ்சும் பார்ப்பீங்க ஸோ சர்வே பற்றி எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும் இதை முடித்த பிறகு நீங்கள் வந்து உங்களுக்கு லைசன்ஸோட லேண்ட் சர்வேயர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க அதை வந்து நீங்கள் வந்து ரினுவல் பண்ணிக்கிடலாம் இயர்லி ஒன் டைமோ அது டூ டை டூ இயர்ஸ்க்கு ஒன் டைமோ அதை சொல்லுவாங்க உங்களுக்கு இதுதான் இதனுடைய ப்ரின்ஸிபல் இதுக்கு வந்து டிப்ளமோ சிவில் படித்திருக்கணும் டிப்ளமோ சிவில் படித்தவங்க மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும் பிஇ சிவில் படித்தவங்க அப்ளை பண்ண முடியாது இது ஒன்லி டிப்ளமோ டென்த்து முடித்து போயிருக்கணும் அல்லது ப்ளஸ் டூ முடிச்சுட்டு போயிருக்கணும் அவங்க தான் அப்ளை பண்ண முடியும் டிப்ளமோ பிஇ படிச்சிருந்தாலும் நம்ம பிஇ பிஇ மார்க்கை நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம் ஒன்லி டிப்ளமோ தான் கன்சிடர் பண்ணுவோம் ஸோ டூ மந்த்து தியரி கிளாஸஸ் அண்டு ஃபீல்டு கிளாஸஸ் நடக்கும் ஒன் மந்த்து அந்த ஒர்க்கு எங்கே பண்ணுறாங்களோ அங்கே போய் நீங்கள் ரியலாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் கழித்து உங்களுக்கு லைசன்ஸு லேண்டு சர்வையர் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருவாங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அதில் உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய அட்ரஸ்ஸு உங்களுடைய லைசன்ஸ் நம்பர் இருக்கும் நீங்கள் இதை வந்து எவ்ரி ஒன் இயருக்கோ டூ இயருக்கோ நீங்கள் நீங்கள் ரிவல் பண்ணிக்கலாம் ஸோ அமௌண்ட் அதுக்கு முப்பதாயரூவா இது வந்து நீங்கள் கவர்மெண்ட் தான் நீங்கள் பே பண்ணணும் தென் நெக்ஸ்ட்டு வந்து இது படித்தா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இது படிக்கிறதுனால உங்களுக்கு கவர்மெண்ட்டில் எதாவது கிடைக்குமா அப்படின்னா கிடையாது கவர்மெண்டில் எதாவது சர்வே ஒர்க்கு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு உங்களை அவங்க கவர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிருவாங்க ஓகேங்களா அதுக்கு வந்து உங்களுக்கு மாத சம்பளம் கொடுத்துருவாங்க இதுதான் உண்மை இது படித்த உடனே நம்ம நம்ம கவர்மெண்ட் ஸ்டாப்புக்கு நமக்கு நமக்கு ஜாப் கிடைக்குமா அப்படிங்கிறது கிடையாது இது வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் கோர்ஸு முடித்த உடனே நீங்கள் சர்வே லைனில் ட்ரை பண்ணலாம் ஃபாரின் ட்ரை பண்ணலாம் இல்லை சர்வே கம்பெனிஸ் நிறைய கம்பெனி இருக்குது அங்கே போய் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து உங்கள் நீங்களே ஓன இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி நீங்கள் சர்வே பண்ணிக்கிடலாம் ஸோ இதுதான் டைப்ஸ் அப்புறம் ஃபியூச்சரில் வந்து இப்போ வந்து கவுர்மெண்ட் மூலமாக ஏதாவது சர்வே ஒர்க்கு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க உங்களை தான் ஃபஸ்ட்டு உங்களுடைய உங்களுடைய எல்லா டேட்டாவும் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் அவங்க தான் செய்வாங்க ஏற்கனவே இந்த மாதிரி முடித்து பணம் இருப்பாங்களே இருந்து அந்த போஸ்டிங் போட்டே வருவாங்க சீனிஆர்டி பேஸில் இப்போ எக்ஸாமில் வந்து கவர்மெண்டில் வந்து நிறைய டிப்பார்ட்மெண்ட் இருக்குது சர்வே ஒர்க் தேவை இந்த மாதிரி ஹவுசிங் போர்டு பிடபிள்யூடி ஹைவேஸ் அப்புறம் வந்து நம்ம மெட்ரோ ரயில் ரயில்வே இந்த மாதிரி சர்வே ஒர்க்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட் எய்டடில் அங்கே வந்து உங்களை லைசன்ஸ் சர்வேரை அவங்க யூஸ் பண்ணிக்கிடுவாங்க ஸோ உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே வந்து ஆஃப் சர்வே ஆஃபீஸ் மத்திய நில அளவை அலுவலகத்துக்கு உங்கள் போயிடும் அங்கேருந்து கவர்மெண்ட்டில் சர்வே எங்கே பண்ணணுமோ அங்கே வந்து தேவைப்படுறவங்க இங்கேருந்து வாங்கி உங்களால் அவங்க போஸ்டிங் போட்டுருவாங்க இது வந்து டெம்ப்ரவரி போஸ்டிங் தான் இந்த கோர்ஸ் முடித்தா உங்களுக்கு கன்ஃபார்ம் வேலை கிடைக்கும் அப்படின்னு கிடையாது நம்ம வந்து இந்த கோர்ஸ் நம்ம வச்சு நம்ம லைஃப்பை டெவலப் பண்ணிக்கிடலாம் ஸோ நல்ல வாய்ப்பு ஸோ டிப்ளமோ படித்தவங்க இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த நியூஸை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய ரிலேட்டிவ்ஸுக்கு ரொம்ப தெரியாது இப்போ அஞ்சு பேர்ச்சும் முடிஞ்சிருச்சு இது ஆறாவது பேர்ச்சு ஏழாவது பேர் போய்கிட்டு இருக்கு ஸோ ஏற்கனவே ஐநூறு பேர் போயிட்டாங்க இந்த ஐநூறு பேர்த்தில் சில பேருக்கு போஸ்டிங் போட்டாங்க டெம்ப்ரவரியாக கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி போஸ்டிங்லாம் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கும் நீங்கள் வந்து போஸ்டிங் போடாமல் இருக்காங்க அந்த ஜாயின் பண்ணல ஆர்டரில் போஸ்டிங் போட்டேன் வராங்க சில பேருக்கு அந்த என்ன அந்த வேக்கண்டில் வேக்கண்ட் வர வர போட்டுறாங்க தேவைப்பட்டால் அவங்களை யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு வந்து கன்சல்டேட்டர் பேய் ஒன்று கொடுப்பாங்க இதுதான் வந்து ரியல் இதுதான் இதான் வந்து ஃபேக்ட் இதுக்குள்ளே வந்தோன்னு அப்புறம் வந்து முடிக்க வேண்டியது உங்களுடைய ஜாப்பை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணும் பண்ணலாம் இதுதான் வந்து காமன் ஃபேக்ட்ரு ஸோ நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு அருமையான ஒரு ஒரு வாய்ப்பு ப்ரைவேட்டாக போய் பணம் கட்டி சரியாக படிக்கிறத விட கவுர்மெண்ட்டில் வந்து பணம் அமௌண்ட்டு பே பண்ணி சர்வே படிக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரொம்பவே தெரியலை வெளியே ஏன்னா வந்து நூறு தான் இருக்குது சீட்டு ஸோ அது வந்து நிறையா பேர் ரொம்ப படிச்சிருப்பாங்க அமௌண்ட்னால வந்து அவங்களால மேற்கொண்டு கன்னியூ பண்ண முடியாமல் இருக்கும் அதனால் நீங்கள் மேக்ஸிமம் எல்லாருக்கும் இந்த நியூஸை ஃபெட் பண்ணுங்கள் அது வந்து இதுக்கு இதுக்கு தான் முடித்த அஞ்சு பேஜும் அஞ்சு பேஜ்ல எப்படி ஒரு ஒரு பேஜுக்கு நூறு பேர் ஸோ அஞ்சு பேஜ்ல ஐநூறு பேர் முடிச்சிட்டாங்க ஸோ நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது வந்து அவங்க மற்றவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இதை எல்லாருக்கும் உங்கள் தம்பிகள் இருப்பாங்க உங்கள் வேண்டியவர்கே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே அப்ளை பண்ண சொல்லுங்கள் அந்த லிங்க்கினுடைய அப்ளை பண்ணக்கூடிய அந்த வெப்சைட்டு எல்லாமே லிங்கில் இருக்குது அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் நவம்பர் பத்து லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுங்கள் நம்ம மீட் பண்ணால் மீட் பண்ணலாம் பின்னால நன்றி